வணக்கம் மக்களே, கிரிப்ஸ்க்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாங்க மக்களே, வரலாற்று பக்கங்கள் இன்றைய நாளுக்காக கையில் வைத்திருக்கும் சரித்திர பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். கிமு 490 ஆண்டு கிரேக்கத்தில் மாரத்தான் போர் நடைபெற்ற தினம் இன்று. மாரத்தான் போர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில் காணலாம் வாங்க. கிரேக்கத்தில் மாரத்தான் என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் பாரசீகத்தை தோற்கடித்த வெற்றி செய்தியை தெரிவிக்க பீடிபிடஸ் என்ற கிரேக்க வீரன் நெடுந்தூரம் ஓடினான். மாரத்தான் ஓட்ட போட்டிக்கு இதனாலேயே இப்பெயரிடப்பட்டது. மாரத்தான் போர் கிமு 490 ஆண்டில் கிரேக்கம் மீதான பாரசீகர்களின் முற்றுகையின் முதல் கட்டத்தில் இடம்பெற்றது. இப்போர் பண்டைய கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகர மக்களுக்கும் பாரசீகத்தின் அகாமனிசிய பேரரசர் முதலாம் பெரிசியன் படைகளுக்கும் இடையே நடைபெற்றது. போரின் முடிவில் கிரேக்க படைகள் வெற்றி கொண்டது, பாரசீக படைகள் தோற்று ஓடியது. 6000 மேற்பட்ட வீரர்களை இழந்த பெர்சிய படை பின்வாங்கி கடல் வழியாக ஏதென்ஸ் நகர மக்களை தாக்க முடிவு செய்தது. மாரத்தான் போர்க்களத்தில் தாங்கள் பெற்ற மாபெரும் வெற்றி செய்தியை சொல்லவும் ஏதென்ஸ் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்யவும் ஓட்ட வீரரான பீடிபிடஸை தவிர வேறு யாரால் முடியும்? தனது தாய் நாட்டின் வெற்றி செய்தியை மக்களுக்கு சொல்ல 3 மணி நேரத்தில் 26 மைல்களை கடந்து பீடிபிடஸ் செய்தியை சொன்ன மறுகணம் வீர மரணம் அடைந்து வரலாற்றில் நிலை பெற்றார். இந்த நிகழ்ச்சியின் நினைவாக மாரத்தான் ஓட்டம் எனும் நெடுந்தூர ஓட்டம் பெயரிடப்பட்டிருக்கிறது. மாரத்தான் என்பது சாலையில் தொடர்ந்து நெடுந்தொலைவு ஓடும் போட்டியாகும். இப்போட்டியில் கடக்க வேண்டிய தொலைவு 42.195 கிலோமீட்டர். இப்போட்டி 1896 ஆண்டிலிருந்தே ஒலிம்பிக் விளையாட்டாக இருந்த போதும் 1921 ஆண்டில்தான் விதிமுறைகள் சீர்படுத்தப்பட்டன. தடகள விளையாட்டு போட்டிகள் தவிர உலகின் பல நகரங்களில் 800 கூடுதலான தீவிர விளையாட்டாளர்கள் அல்லாது உடல்நலம் பேணும் பொதுமக்களும் பங்கெடுக்கும் மாரத்தான் போட்டிகள் நடைபெறுகின்றன. பெரிய போட்டிகளில் 1000 பங்கேற்பதும் உண்டு. முழுமையான தொலைவை ஓட முடியாதவர்களுக்காக அரை மாரத்தான் போட்டிகளும் உடன் நடைபெறும். இந்திய தமிழ் நகைச்சுவை நடிகர் வடிவேலு பிறந்த தினம் இன்று. 1960 செப்டம்பர் 12 மதுரையில் பிறந்த வடிவேலு தமிழ் திரைப்பட நடிகரும் பின்னணி பாடகரும் ஆவார். 1991 கஸ்தூரி ராசா இயக்கிய என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானார். வடிவேலு தனது அசாத்தியமான நகைச்சுவை கலந்த நடிப்பு திறமையால் வைகை புயல் என்னும் பட்ட பெயருடன் பரவலாக அறியப்படுகிறார். நகைச்சுவை வசனங்கள் மட்டுமின்றி அந்த வசனங்களின் உச்சரிப்பு மற்றும் அவரது உடல் மொழி போன்றவை அவரை மற்ற நகைச்சுவை நடிகர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டியது. இத்தகைய நடிப்பு திறமையால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிக்கும் நகைச்சுவை நாயகனாக வலம் வருகிறார் இவர். இதுவரை 250 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என கூறலாம். அத்தகைய அற்புதமான கலையை தமது உடல் அசைவுகளாலும் முக பாவனைகளாலும் நகைச்சுவை வசனங்களாலும் சிரிப்பு என்னும் மேடையில் அரங்கேற்றி 6 குழந்தைகள் முதல் 60 பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் கட்டி போட்டு வைத்தவர் வைகை புயல் வடிவேலு. 1185 பைசாந்திய பேரரசர் முதலாம் ஆந்த்ரோனிகஸ் கான்ஸ்டாண்டினோபிள் படுகொலை செய்யப்பட்டார். 1609 ஹென்றி ஹாட்சன் ஆற்றை கண்டுபிடித்தார். 1634 மால்டோவில் வல்லெட்டா நகரில் வெடிமருந்து தொழிற்சாலையில் இடம்பெற்ற வெடி விபத்தில் 22 உயிரிழந்தனர். பல கட்டடங்கள் சேதமடைந்தன. 1683 உதுமானிய பேரரசை தோற்கடிக்கும் முயற்சியில் பல ஐரோப்பிய நாடுகள் வியன்னாவில் இடம்பெற்ற போரில் ஒன்றிணைந்தன. 1762 சூலு சுல்தானகம் மலேசியாவில் உள்ள பலம்பாங்கன் தீவை பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்திடம் கையளித்தது. 1814 பிரித்தானிய அமெரிக்க போர். 1812 வடக்கு முனை சமரில் அமெரிக்க படைகள் பிரித்தானியரின் பால்டிமோர் நோக்கிய முன்னெடுப்பை தடுத்தன. 1848 சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பு ஆட்சியை நடைமுறைப்படுத்தியது. 1857 மத்திய அமெரிக்க கப்பல் வட கரோலினாவில் ஆல்ட்ரஸ் முனையின் கிழக்கே 160 தூரத்தில் மூழ்கியது. 426 உயிரிழந்தனர். இக்கப்பலில் கலிபோர்னியா தங்கவேட்டையிலிருந்து 13 to 15 டன்கள் கொண்டு செல்லப்பட்டது. 1890 ரொட்டேஷியாவில் சலிஸ்வரி நகரம் அமைக்கப்பட்டது. 1915 பிரெஞ்சு போர் வீரர்கள் ஆர்மீனிய இனப்படுகொலையிலிருந்து தப்பிய 4000 அதிகமானோரை காப்பாற்றினர். 1923 தெற்கு ரொட்டேஷியா ஐக்கிய ராஜ்யத்துடன் இணைக்கப்பட்டது.
1933 அணுக்கரு தொடர்வினை குறித்த கருத்தை முதன் முதலாக லியோ சில்லார்ட் அறிவித்தார். 1940 குகை ஓவியங்கள் பிரான்சில் லாஸ்கோ நகரில் கண்டுபிடிக்கப்பட்டன. 1940 நியூ செர்சியில் தொழிற்சாலை ஒன்றில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 51 கொல்லப்பட்டு 200 காயமுற்றனர். 1942 இரண்டாம் உலக போர். நட்பு நாடுகளின் போர் வீரர்கள், இத்தாலிய போர்க்கைதிகள் மற்றும் பொதுமக்களை ஏற்று சென்ற லக்கோனியா என்ற கப்பல் மேற்கு ஆப்பிரிக்காவில் செருமானியர்களால் தாக்கப்பட்டு மூழ்கியது. 1943 இரண்டாம் உலக போர். இத்தாலிய சர்வாதிகாரி பெனிட்டோ முசோலினி வீட்டுக்காவலில் செருமானிய படைத்தளபதி ஓட்டோ ஸ்கோர்சேனி என்பவரால் விடுவிக்கப்பட்டார். 1948 முகமது அலி ஜின்னா மறைந்த அடுத்த நாள் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ஐதராபாத் மாநிலத்தினுள் நுழைந்து 1000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டன. 1959 லூனா 2 விண்கலத்தை சோவியத் ஒன்றியம் ஏவியது. சந்திரனை அடைந்த முதலாவது விண்கலம் இதுவாகும். 1974 எத்தியோப்பியாவின் பேரரசராக 58 பதவியில் இருந்த முதலாம் ஹைலி செலாசி இராணுவ புரட்சியை அடுத்து பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1977 தென்னாப்பிரிக்காவின் இனஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக செயல்பாட்டாளர் ஸ்டீவ் பைகோ காவல்துறையினரின் காவலில் இருந்தபோது கொல்லப்பட்டார். 1980 துருக்கியில் இராணுவ புரட்சி இடம்பெற்றது. 1990 செருமானிய மீளிணைவுக்கான ஒப்பந்தம் மாஸ்கோவில் கையெழுத்தானது. 1992 நாசாவின் என்டவர் விண்ணோட்டம் ஆப்பிரிக்கா அமெரிக்க பெண்ணான மெய்சாரோல் ஜமிசன் என்பவருடன் விண்ணுக்கு ஏவப்பட்டது. 2001 ஆஸ்திரேலியாவின் மாநிலங்களுக்கு இடையேயான முதலாவது பயணிகள் போக்குவரத்து விமான சேவையான ஆன்செட் ஆஸ்திரேலியா மூடப்பட்டது. 10,000 வேலையிழந்தனர். 2003 லிபியா மீதான பன்னாட்டு பொருளாதார தடையை ஐக்கிய நாடுகள் அவை விலக்கியது. 2006 திருத்தந்தை 16 ஆசிர்வதப்பர் ஜெர்மனியில் நிகழ்த்திய உரையின் போது தீங்கு விளைவிக்கிற மற்றும் மனித தன்மையற்ற விடயங்களை நபிகள் நாயகம் இவ்வுலகிற்கு அளித்தார் என்று தெரிவித்தார். இதற்கு முஸ்லிம்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து திருத்தந்தை மன்னிப்பு கேட்டார். 2008 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 2 தொடருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 25 உயிரிழந்தனர். 2015 மத்திய பிரதேசம் பெட்லாவாத் நகரில் இடம்பெற்ற வெடிவிபத்தில் 105 உயிரிழந்தனர். 150 படுகாயமடைந்தனர். 1832 சிவை தாமோதரம் பிள்ளை தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி பிறந்த தினம். 1866 வெல்லிங்டன் பிரபு ஆங்கிலேய துடுப்பாளர் அரசியல்வாதி கனடாவின் 13 ஆளுநர் பிறந்த தினம். 1897 ஐரின் ஜோலியோ கியூரி நோபல் பரிசு பெற்ற பிரான்சிய வேதியியலாளர் பிறந்த தினம். 1912 ஃபெரோஸ் காந்தி இந்திய அரசியல்வாதி பத்திரிகையாளர் பிறந்த தினம். 1913 ஜெசி ஓவன்ஸ் அமெரிக்க தடைகள விளையாட்டு வீரர் பிறந்த தினம். 1913 இஜி டொயோட்டோ சப்பானிய தொழிலதிபர் பிறந்த தினம். 1915 பி எஸ் கைலாசம் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி பிறந்த தினம். 1930 அக்ரா சுசுகி நோபல் பரிசு பெற்ற சப்பானிய வேதியியலாளர் பிறந்த தினம். 1944 இலியானார்டோ பெல்டியர் அமெரிக்க அரசியல் செயல்பாட்டாளர் பிறந்த தினம். 1945 ரிச்சர்ட் தலார் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் பிறந்த தினம். 1965 மாவை வரோதியன் ஈழத்து எழுத்தாளர் பிறந்த தினம். 1969 கேப்டன் மோரிஸ் விடுதலை புலிகளின் போராளி பிறந்த தினம். 1973 பால் வாக்கர் அமெரிக்க நடிகர் பிறந்த தினம். நன்றி மக்களே, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் நாளை சந்திப்போம்.